சமீபத்தில் நம்ம சரத் அவர்களுடைய இன்டர்வியூ ஒன்று பார்த்தேன். எஸ்எஸ் மியூசிக்கில் அவர் இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருந்தார். நிறைய சேனல்ஸ்க்கு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. எல்லோரும் அவர்கிட்ட வந்து சமீபத்தில் நீங்கள் சூப்பர் ஸ்டார்னு பேசின விஷயம் சர்ச்சையாச்சு அப்படின்னு கேட்டு கேட்டு மனசை நோகடிக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி கேட்கும்போதெல்லாம் அவருக்கு வந்து தலைவரோட ரசிகர்கள் செய்த சம்பவம் தான் ஞாபகத்துக்கு வரும் போல். இந்த எஸ்எஸ் மியூசிக்கில் வந்து ரொம்பவே காண்டாகி ஒரு சில விஷயங்கள் பேசிட்டார். ஆனால் என்ன தான் அவர் வந்து நார்மலாக இருக்கிறேன் அப்படின்னு காமிச்சிக்கிட்டாலும் அவருடைய அந்த பேச்சிலருந்தே தெரியுது ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கா அப்படி அப்படின்னு. சமீபத்தில் எடுத்த இன்டர்வியூஸ் எல்லாத்துலேயுமே அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, நான் வந்து விஜய் மட்டும் சூப்பர் ஸ்டார்னு சொல்லலை, நல்ல க்ரௌட் வர்ற ஆடியன்ஸ் ரசிக்கிற ஏதாவது சாதனை பண்ணியிருக்கிற எல்லாருமே சூப்பர் ஸ்டார் தான், அது சினிமா இண்டஸ்ட்ரியிலன்னு மட்டும் இல்லை எல்லா துறைகள்லையுமே சூப்பர் ஸ்டார் இருக்காங்க அப்படி அப்படின்னு அவர் வந்து தான் கொடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு விளக்கம் கொடுக்குறேன் அப்படிங்கிற பேரில் என்னென்னமோ சொல்லிட்டு இருந்தார். ஆனால் அவர் என்ன தான் சொன்னாலும் எல்லா இன்டர்வியூலையுமே நீங்கள் இந்த சூப்பர் ஸ்டார் அப்படின்னு பேசினதுக்கு ரஜினி சாருடைய ரசிகர்கள்லாம் பயங்கரமாக கொந்தளிச்சிருக்காங்க, எல்லோரும் சோசியல் மீடியாவில் அவங்கள கண்டுபிடித்திட்டாங்க அப்படிங்கிறதையே எல்லா ஆங்கரும் கேள்வியாக கேட்குறாங்களா, பாவம் அவருக்கும் அதை நினச்சி நினச்சி ரொம்ப வருத்தப்படுவார்ல. அதனால் ஒரு சில விஷயங்கள் பேசியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எஸ்எஸ் மியூசிக் இன்டர்வியூவில், நான் வந்து ரஜினி சார் சூப்பர் ஸ்டார் இல்லை, விஜய் தான் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லலை, விஜயும் இப்போ அந்த லெவலுக்கு வந்துருவார் அப்படின்னு தான் சொன்னேன். ஆனால் அது ஒரு சிலருக்கு புரிஞ்சிக்காமல் என்னையை வந்து பேசுகிறாங்க. என்னைய பேசுகிறவங்க பேசட்டும், நான் ஒன்றும் பெருசாக எடுத்துக்கல, எங்கேயோ இருந்து பேசுகிறாங்க அதனால் நான் ஒன்றும் பெருசாக எடுத்துக்கல. இதே என் முன்னாடி வந்து இழிவான வார்த்தையை பயன்படுத்தி பேசுனாங்கன்னா சரியான அடி வாங்குவாங்க அப்படின்னு சரத்குமார் பேசியிருக்காரு. சரத் இப்படி பேசுகிறதுலேருந்தே ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காரு அப்படிங்கிற விஷயம் தெரியுது. இவர் முன்னாடி பேசுனா சரியான அடி கொடுத்துருவாராம். ஓ, அப்போ இந்த தளபதி சத்யநாராயணன் அவர்களுடைய காலில் விழுந்தாராமி, அது எதுக்காக விழுந்தார் இவர்? ரஜினி ரசிகர்கள் இவரை வந்து போட்டு பிறந்ததில் தான் இவர் வந்து தளபதி சத்யநாராயணன் அவர்களோட காலில் விழுந்து இனிமேல் இப்படி நடக்காது அப்படின்னு சொன்னார் அப்படின்னு ஒரு செய்தி வந்து வெளியாயிட்ருக்கு. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும், இது வந்து பழைய நியூஸு. நம்ம இப்போ உள்ள கரண்ட் சிச்சுவேஷனுக்கு வருவோம். நேரில் வந்து பேசுனா அடி வாங்குவ அப்படின்னு சொல்கிற சரத்குமார் வந்து விஜய் ஆடியோ லான்ச்சிலேயே விஜய சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் சம்மந்தப்பட்ட ஒரு விழாவில் தலைவரோட ரசிகர்கள் கூடி இருக்கிற ஒரு அரங்கத்தில் இவர் வந்து விஜய் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லிடுவாரா? அந்த தைரியம் சரத்குமாருக்கு இருக்கா? எங்கேயோ இருந்து பதிவு போடுற, எங்கேயோ இருந்து பண்ணுற அப்படின்னா இவரே எங்கேயோ இருந்து தானே பேசுகிறாரு. ரஜினி ரசிகர்கள் முன்னாடி விஜய் தான் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லிடுவாரா? சரி சரத் சார், உங்களுக்கு அப்படியே ரொம்ப வருத்தமாக இருக்குது நேரில் வந்து பேசலையே அப்படின்னு யோசிச்சிங்கன்னா உங்கள் அட்ரஸை கொடுங்க, ரசிகர்கள் வந்து பேசுகிறதுக்கு தயாராக இருக்காங்க. உங்கள் வீடு வந்து நிறைய இடத்துல இருக்குது அப்படின்னு கேள்விப்பட்டாங்களாம், அதனால் அவங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கும் போல். ஐ மீன் உங்கள் ஹவுஸ் அது வந்து எந்த இடத்துல இருக்குதுன்னு தெளிவாக சொன்னீங்கன்னா வந்து பேசுவாங்க.